Hello friends, thanks for clicking this video. In this video, we will talk about மனிதர்கள் மூணு வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனை மூணு வகையா பிரிக்கலாம், மூணு டைப்ல இருக்காங்க. அது என்னென்னங்கிறது பார்க்க போறோம். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோ நம்ம வி ஷுட் நோ அப்படிங்கிற கேட்டகரி வீடியோ. ஓகேவா, பார்க்கலாமா? சரி, அந்த மூணு வகை மனிதர்கள்னா என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிமிஸ்ட், பெசிமிஸ்ட் அண்ட் ஃபேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மூணு டைப்ல தான் ஒரு மனிதன் இருக்காங்கன்னா அவனை பிரிக்கலாம். இந்த மூணு டைப்ல இருக்க மனிதர்கள் தான் உங்களை சுத்தி இருக்கலாம், உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்க பேரண்ட் சரௌண்டிங்ஸா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாமே இந்த மூணு டைப்ல தான் வருவாங்க. நீங்க எந்த டைப் அப்படிங்கறதையும் இதுலயே நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளை பாத்துருவோம். ஆப்டிமிஸ்ட்னா என்ன, ஆப்டிமிஸ்ட்ன்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்டிமிஸ்ட்னா எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும், ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன்ல இருந்தும், ஒரு நெகட்டிவ் தான் நடக்குது அந்த இடத்துல இருந்தும், அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கறத பாக்குறவங்க தான் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குது, அதுல இருந்து பாசிட்டிவ மட்டுமே பாக்குறவங்க ஆப்டிமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவே பெசிமிஸ்ட். ரெண்டாவது விஷயம், பெசிமிஸ்ட்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான விஷயமே நடந்துகிட்டு இருக்கும், அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ், சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ பாக்குறவங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது, கம்ப்ளைனிங் மட்டுமே பண்றது, எல்லாத்துலயும் இருக்க நெகட்டிவ்ஸ மட்டுமே பாக்குறது. 100% ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா, அதுல நடக்கிற 1% நெகட்டிவை ஃபோக்கஸ் பண்றது, இதெல்லாம் தான் நம்மளோட பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது டைப் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபேட்டலிஸ்ட். ஃபேட்டலிஸ்ட்ங்கிறவங்க விதியை நம்பி இருக்கிறவங்க. எது நடந்தாலும் அது விதி. இப்போ ஒரு இடத்துல போய் நான் விழுந்துட்டேன்னா, அங்க விழுணுன்னு இருக்கு, அவன் டிசைன்ல அப்படி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அரியர் வச்சுட்டானா, அது அவன் டிசைன்ல அப்படி இருக்கு. ஃபெயில் ஆயிட்டான், அவன் டிசைன் அப்படி அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ஃபேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த மூணு டைப்பாவது மக்கள் தான். இந்த மூணு டைப் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கிறவங்க எப்பவுமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்த கொண்டு போய் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய நெகட்டிவான விஷயம் சொன்னாலும், அதுல இருக்க பாசிட்டிவ்ஸ எடுத்து உங்களுக்கு திரும்ப சொல்லி அனுப்புவாங்க. அந்த மாதிரி உங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, உங்க பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, வண்டியில போறீங்க, வண்டியில விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, சரி ஓகே பரவாயில்ல விடு, ஒன்றும் ஆகல, இல்லை நல்லா எதுவும் பெருசா ப்ராப்ளம் ஆகல, இல்லை நல்லா சரியாயிடும், இதெல்லாம் சரியாயிடும் விடு அப்படின்னு சொல்றவங்க ஆப்டிமிஸ்ட். அதுவே அதே இடத்துல பெசிமிஸ்டா இருந்தானா, இன்னும் கொஞ்சம் வேகமா போய், இன்னும் வேகமா அடிச்சிருந்தா செத்து இருப்ப, என்ன ஆயிருப்பு தெரியுமா அப்படின்னு கேக்குறவங்க பெசிமிஸ்ட். நீ அங்க போய் விழுந்ததுக்கு காரணமே விதி தான், இன்னைக்கு நீ அப்படி போய் விழணும்னு இருந்திருக்கு, அதுதான் போய் விழுந்துட்ட அப்படின்னு சொல்றவங்க நம்மளோட ஃபேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒரு கதை, சின்ன கதை இருக்கு இந்த பெசிமிஸ்டுக்காக. ஒருத்தர் அவரோட டாக் வச்சிருந்தாரு. அவரு டாக் வந்து செம்மையா ஸ்டன்ட் பண்ணும், நிறைய புது புது விஷயங்கள்லாம் பண்ணுவோம், டாக்ஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் பண்ற ஒரு டாக் வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த பர்சன் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் காமிச்சு எந்த டாக் பண்ற சாகசங்களை அவரை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனாரு. ஸோ அந்த டாக் கூட்டிட்டு போனாரு. ஒரு இடத்துல ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடையில திடீர்னு இவர் ஒரு பாலை தூக்கி போட்டு அந்த டாக் எடுத்துட்டு வர சொல்றாரு. அவங்க ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய், ஃப்ரெண்டு கூட தான் நிக்கிறாரு. ஓடையில தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி போகும்போது பாலை தூக்கி போட்டு அந்த பாலை எடுத்துட்டு வான்னு டாக் சொல்றாரு. இந்த டாக் என்ன பண்ணுதுன்னா, தண்ணி மேல நடந்து போய் அந்த பாலை கேட்ச் பண்ணி திரும்ப நடந்து எடுத்துட்டு வருது. அந்த டாக் தான் சாகசம் பண்ணுன்றது நமக்கு தெரியுமே. அது அப்படி எடுத்துட்டு வருது. எடுத்து வந்ததையும் இவர் ஷாக் ஆகி, அவரோட ஃப்ரெண்ட் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு உங்க டாக் அப்படின்னு சொல்லுவாருன்ற மாதிரி எதிர்பார்த்து தான் அவர் கூட்டிட்டு வந்தாரு. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் அதை பத்தி எதுவுமே கமெண்ட் பண்ணல. நீங்க அதுக்கப்புறம் இவர் கேக்குறாரு, அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு, நீங்க என்னோட டாகு கிட்ட ஏதாவது வித்தியாசமா நீங்க பாத்தீங்களா பாக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமா ஆமா பார்த்தேன், உங்களோட டாகுக்கு நீச்சல் தெரியாது போல இருக்கு அப்படின்னாராம். எனது தண்ணி மேல நடக்கிறதுங்கிறது சாகசங்கிறது அங்க அவருக்கு தெரியல, அது நீச்சல் அடிச்சு போகலுங்கிறத குறையா சொல்றாரு, நீச்சல் தெரியாத போல இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் பெசிமிஸ்டிக் தாட்ஸ் அப்படிங்கிறாங்க. பெசிமிஸ்டா இருக்கலாமான்னா, பெசிமிஸ்டா இருக்க கூடாது அப்படிங்கிறது. ஃபேட்டலிஸ்ட்ங்கிறதும் இருக்கக்கூடாது. ஃபேட்டலிஸ்ட்ங்கிறது விதியை நம்பியே இருக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம வெளியில போகும்போது பூனை குறுக்கால போகுது, ஒரு காக்கா குறுக்கால போகுது, இந்த மாதிரி சயனம் பாக்குறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மேபி பாத்துருக்கலாம், உங்க வீட்டுல பார்க்கலாமா இருக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா இன்னைக்கு போற வேலை நடக்காது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்கல்ல. எதுவுமே ஆரம்பத்துல கரெக்டா எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆயிடும். பணியில வண்டியை நிறுத்தி வச்சு ஸ்டார்ட் பண்ணா ஒரே கேக்கல, ஒரே இதுல ஸ்டார்ட் ஆகுமா? ஆகாது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபேக்ட் தானே. அப்படி ஆகணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு திங்க் பண்றதுதான் ஃபேட்டலிஸ்ட் ஆட்டிடியூட். அதையும் மீறி போனாங்கன்னு இங்க இப்போ ஒரு ஒரு சின்ன கதையை எடுத்துக்குமே. ஒரு ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அது ப்ரீவியஸாவே தெரியுது, நமக்கே தெரியுது. ஒரு
ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு பர்சன் வந்து போறாரு, வீட்டை விட்டு வெளியே போறாரு, பூனை குறுக்கால் போயிடுது. வீட்டில் இருக்கவங்க சொல்றாங்க போகாத, போனேன்னா உனக்கு ஆபத்து தான் இருக்கு, நீ போகவே போகாத அப்படிங்கிறாங்க. இவரும் சரி ஓகே மீறி போறாரு, போற இடத்துல போகும்போது போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. இன்னொரு பையன் வரான், ஆப்போசிட்ல பைக்ல ஒரு பையன் வரான், இவரும் பைக்ல போறாரு, ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பையன் கீழே விழுந்துடுறா, அவனுக்கு அடிபட்டுருது. ஸோ அடிபட்டதையும் அவரை அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருங்க, இவருக்கு ஒண்ணுமே ஆகல, பெருசா எந்த ஆபத்துமே ஆகல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க, ஹாஸ்பிட்டல்ல போனதுப்போ ஹாஸ்பிட்டல்ல அவனை பார்க்க அவனோட லவர் வந்திருக்காங்க, லவர் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அங்க. ஸோ இந்த சினாரியோல இது நெகட்டிவா பாசிட்டிவா உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கு? அவர் சொன்னதை மீறி போனது தப்பா கரெக்டா அப்படின்றத நீங்க திங்க் பண்ணும். ரெண்டாவது என்னன்னா, அந்த இடத்துல அந்த இடத்துல ஆப்டிமிஸ்டா ஒரு தாட் எப்படி வரும்னா, அந்த பர்சன் அந்த பையன் இருக்காங்க, அந்த பையனுக்கும் அவனோட லவருக்கும் அன்னைக்கு ஃபைட், அவங்க திரும்ப சேரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைட்ல தான் அவன் வந்தான். அவன் மைண்ட் செட், அவனாலதான் ஆக்சிடென்ட்டும் ஆச்சுன்னு வைங்களா, அவன் மேலதான் தப்பு, அவனோட தாட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவனோட லவர் சேர மாட்டாங்க அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ்லயே வந்தான். இவர் போனதுக்கு இவர் மேல தப்பே இல்லை, இவர் கரெக்டா தான் ஓட்டிட்டு போனாரு, இவர் வந்து மேல இடிச்சு அவனா விழுந்து அவனுக்கு தான் அதிக அடியும் கூட. ஸோ அவனோட லவ்வர் அங்க வந்துட்டாங்க, வந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அவன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லை, ஸோ அடிபட்டு அப்படி கிடக்குறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. ஸோ எப்படி சேரவே மாட்டாங்கன்னு ஒரு பிரச்சனையில இருந்து ஆக்சிடென்ட் ஆகி அவன் சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த பூனை குறுக்கால போயிடுச்சேன்றதுக்கு இவர் போகாம இருந்தா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆக்சிடென்ட் நடக்காம இருந்தா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க மாட்டாங்கிறது ஒரு விஷயம். இப்ப இதை நம்ம பாசிட்டிவா தான் பாக்கணும். நீங்க இதையே நீங்க ஒரு பெசிமிஸ்டா இருந்தா, இந்த கதை சொல்லும் போது நீங்க ஒரு பெசிமிஸ்டா இருந்தா, இன்னும் கொஞ்சம் வேகமா அடிச்சு ரெண்டு பேரும் கீழே விழுந்து ரெண்டு பேரும் செத்துருந்தா தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க பெசிமிஸ்ட், நீங்க ஒரு பெசிமிஸ்ட். அதுவே இந்த பூனை குறுக்கால போய் அதையும் மீறி போனா பார்த்தியா, அதனாலதான் ஆக்சிடென்ட்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஃபேட்டலிஸ்ட். அதுவே அவங்க ரெண்டு பேரும் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனாலதான், இந்த ஒரு விஷயம் இந்த சிச்சுவேஷன் நடந்ததுனாலதான் ஒரு பிரிய இருந்த லவ்வர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற திங்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ஆப்டிமிஸ்ட். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க, அந்த நெகட்டிவால இன்னொரு பர்சனுக்கு பாசிட்டிவ் நடந்திருக்கலாம் இல்ல, இன்னொரு பர்சனுக்கு பாசிட்டிவ் நடந்திருக்கலாம்ல, அதை நம்ம யோசிக்கிறது இல்ல. ரெண்டு பேர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஓடுறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கு, நீங்க செகண்ட் பிளேஸ் வரீங்க, அப்போ நீங்க தோத்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க தோத்துட்டீங்கிறத திங்க் பண்ணாம நம்ம என்ன திங்க் பண்ணணும்னா, ஆப்டிமிஸ்டா இருந்தா அப்படி திங்க் பண்ண மாட்டாங்க, ஜெயிச்ச அவனுக்கு சந்தோஷப்படணும், அவனும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பான்ல, ரெண்டு பேரும் ஓடணும்னா ரெண்டு பேரும் ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இப்ப அவன் இவன் ஜெயிச்சா அவன் சந்தோஷப்படணும், அவன் ஜெயிச்சா இவன் சந்தோஷப்படணும், இதுதான் ஆப்டிமிஸ்டிக் திங். அதை விட்டுட்டு நீ ரன்னிங் போறியா ஜாதகத்துல முன்னாடியே பார்த்துட்டு, நீ ரன்னிங் எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு முன்னாடியே பார்த்துட்டு, இன்னைக்கு காலையில என்னோட ராசி பலன்ல என்ன போட்டிருக்கு, ஓ நெகட்டிவா போட்டிருக்க, நீ இன்னைக்கு ஜெயிக்க முடியாது, உனக்கு தோல்வி, உனக்கு வெற்றி அப்படின்னு போட்டிருக்குன்றது, வெற்றின்னு போட்டிருந்ததுன்னா அதுக்காக நான் எதுவுமே பண்ணாம இருந்தா ஜெயிச்சிடணும்னா வாய்ப்பே இல்லை. நம்ம என்ன பண்ணாதான் ஜெயிப்போம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு போட்டிருக்குன்னா ஒரு டெஸ்டினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேப்பே இருக்கு, ஜிபிஎஸ்ஸே இருக்கு, ஜிபிஎஸ்ல டெஸ்டினேஷன் தான் ஷோ பண்ணணும். நான் தானே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு போகணும், ஜிபிஎஸ்ல டெஸ்டினேஷன் அது மாதிரி தான் ஜாதகம்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது, ஜாதகன்ற ஒண்ணு கிடையாது, நம்ம தான் ரன் பண்ணணும் வேகமா, நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம தான் ஓடணும் அப்படிங்கிறது. ஸோ ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்டா மட்டும்தான் இருக்கணும், பெசிமிஸ்டா இருக்கவே கூடாது. பெசிமிஸ்ட் தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் வர்றவங்க தான் பெசிமிஸ்ட். ஸோ ஃபேட்டலிஸ்டா இருக்கிறது சுத்தமே கூடாது, ஏன்னா அது டிசைன்ல இருக்கு, அவன் டிசைன் அப்படி இருக்கு, அவன் வாழ்க்கை அப்படிதான் அமைஞ்சிருக்கு, உனக்கு இப்படிதான் இருக்கு, உனக்கு இப்படிதான் எழுதிருக்கு, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே கூடாத விஷயங்கள். நம்ம தான் எந்த ஒரு தப்புக்கும் காரணம். நம்ம வண்டியை ஓட்டிட்டு போய் விழுறோம்னா அந்த இடத்துல நாம கரெக்டா கண்ட்ரோல் இல்லாம நம்மளாதான் விழுறோமே தவிர, நமக்கு வேற ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மள விழ வைக்குது அப்படின்னு நினைக்கிறது பெசிமிஸ்டிக் தாட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபேட்டலிஸ்டிக் தாட்ஸ். ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்டா இருங்க, என்ன ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலும் அதுல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எடுத்துங்க. எல்லா சுச்சுவேஷன்லயும் எவ்வளவு பெரிய நெகட்டிவ் சுச்சுவேஷன்லயும் சின்னதா ஒரு பாசிட்டிவ் அது இருக்கும், அந்த பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃபை சக்சஸ்ஃபுல்லா முன்னேறி போகணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. ஓகேவா, இந்த மூணு பர்சன்ல நீங்க ஆப்டிமிஸ்டா பெசிமிஸ்டா அண்ட் தென் ஃபேட்டலிஸ்டான்றது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதுக்கு எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு கப் வாட்டர் கொடுத்து அதுல ஹாஃப் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தாட்ஸ் எப்படி ஹாஃப் ஃபில்னு வருதா இல்ல ஹாஃப் எம்டின்னு வருதான்றது பாத்தீங்கன்னா போதும். இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கல 99% ஆஃப் மக்கள் முட்டாள் அப்படின்னு நான் சொல்றேன்னா, உடனே என்ன வந்து எம்எல் கோபம் வருது அப்படின்னா நீங்க பெசிமிஸ்டிக் தாட் இருக்க பர்சன் தான் அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் பத்தி நான் பேசவே இல்லை, 99% பத்தி தான் பேசுறேன். நீங்க
ஒவ்வொருத்தரும் உங்களை அந்த ஒரு பர்சன்டேஜ்ல நினைக்கலாம்ல, அந்த ஒரு பர்சன்டேஜ்ல உங்களை நினைக்க முடியுதுனாவே அதுதான் ஆப்டிமிஸ்டிக் தான். நான் யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக அந்த வேர்ட் சொல்ல, அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, அந்த ஒரு பர்சன்டேஜ்ல நான் இருக்கேன் அப்படின்னு உங்களை பத்தி நீங்க நினைச்சிட்டீங்கனாலே அந்த 99% பத்தி நீங்க திங்க் பண்ணவே கூடாது. ஸோ இதுதான் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. லவ் யூ ஆல்.